அங்கே நீ ஒரு பக்கம் கோர்ட் சொன்னிச்சு, நீ எஃப்ஐஆர் போட்டால் நாங்களும் கோர்ட்டுக்கு போகிறோம். வில் மூட் த கோர்ட் 482 மறுபடியும் போய் அப்ரோச் பண்ணால் கோர்ட்டு சொல்ல தான் போகுது, இதையும் சேர்த்து விசாரிங்கன்னு சொல்லி. ஆகவே மறுபடியும் ரவுடிகளை காட்டு பிராட்டிகளை வைத்துக்கொண்டு தலைமை கழகத்து உள்ளே சென்று ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அண்டர் இன்வெஸ்டிகேஷன் த பெண்டிங் த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண நிலையில் ஒரு குரூப்பை உள்ளே விட்டிங்கன்னா எந்த ஸ்பாட்டில் கலவராச்சு, எந்த ஸ்பாட்டில் இது மாதிரி கெலாட்டாக நடந்ததுன்னு சொல்கிறீங்களோ அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஒரு கொலை நடந்தது, அதெல்லாம் மாஜர் பண்ணும், இந்த பங்களாவை பூட்டியிருக்கோம், இங்கே யாரையும் உள்ளே விட மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறது தான் இந்த முறை. நடுவில் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா, போலீஸ் அலோவ் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன சட்டம் ஒழுங்கு? அதனால தான் சார் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாங்க போலீஸை. ஆகவே சாரி, ஐ ரெக்வஸ்ட் ஆனரபிள் டிஜிபி அண்ட் கமிஷனர், சிட்டி கமிஷனர் ஆஃப் த போலீஸ், திஸ் நாட் ஏ வே, ப்ளீஸ் அதை அலோவ் பண்ணாதீங்க. உள்ளார அலோவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் தலைவலி, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். அதை உருவாக்குறதுக்கு தான் பழனிசாமியும் சிவி சண்முகமும் இந்த வேலையில் இறங்கியிருக்காங்க. மறுபடியும் உங்கள் பெரிய பிரச்சனையாக மாறும். ஆகவே அந்த மாதிரி நிலைக்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க இந்த நாட்டினுடைய தமிழக முதல்வர் அனுமதிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது. அமைதியான ஒரு ஒப்பற்ற தலைவர் எங்களது ஓபிஎஸ் அண்ணன். ஆகவே இந்த தகராறுக்கு நாங்கள் போகிறதும் இல்லை, நாங்கள் பொறுமையாக இருக்கோம். நாளைக்கு ஆஃபீஸ் போகிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு எதிரானது. அதில் அவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, இதில் ஸ்டே கொடுத்துருக்காங்களாம்பாங்க. கிடையாது சார், நான் சொல்கிறேன் உனக்கு, சட்டம் நீ சட்ட மேதை சட்ட அமைச்சராயிரு, ஹைகோர்ட்டில் போய் போடுவாங்க பெட்டிஷன் என்ன அரெஸ்ட் பண்ணாதுன்னு. அப்போ போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிவிடுமா? அந்தால நான் தெரியாமல் கேட்குறேன், உனக்கு கிரிமினல் ப்ரொசீடிங் சொல்லி விடுறேன், கேட்டுக்கோ. வென் யூ ஃபைல் த பெட்டிஷன் ஃபார் பெயில் ஆர் சம்திங், தட் இஸ் அ ப்ரொசீஜர் ஆஃப் த லீகல் மெத்தடு. அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, போலீஸ் வெயிட் பண்ணுவாங்க, அங்கே என்ன ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் ஆனால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்னங்க திமுரு, நீ வந்து நீ பொன்னையன் சொன்ன மாதிரி பகலில் குடிச்சிட்டு உளர்றது இல்லாமல், பகல்லே ஆட்டம் போடுறது இல்லாமல், அந்த பழனிசாமி தான் விஷயம் தெரியாதால மிஸ்லீடு பண்ணுறேன்னா இருக்க போலீஸ்காரங்களெல்லாம் மிஸ்லீட் பண்ணுவாரா சிவி சண்முகம்? ஆகவே போலீஸ் வில் டேக் ப்ராப்பர் ஆக்ஷன், கரெக்டாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நான் நேற்று சென்னையிலேருந்து இங்கே வந்தேன், அதனால தான் ஒசூர்லேருந்து நண்பர்கள் இந்த ஊடகம் மூலமாக நான் கேட்டுக்கிறேன், போலீஸ் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் நீங்கள் போகிறீங்கன்னா இன்னும் தொண்டர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க மறுபடியும் உள்ளே வரம்பாங்க, இந்த பெட்டிஷனுக்கு மரியாதையெல்லாம் போயிடும் சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ வி ஆர் கோயிங் டு கம்ப்ளைண்ட் எகேன்ஸ்ட் தி சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, பூராத்தையும் கேட்கணும். கேட்ட பின்னாடி தான் ஸ்டே, நாங்கள் கேட்குறதுக்கு டைம் இல்லை, கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஆப்பரேட்டருக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ண சொல்லி நோட்டீஸ் ஆர்டரை நோட்டீஸ் போயிடுச்சு. எனி மூமெண்ட் இது வரும், இட் இஸ் கம்மிங் அப் பிஃபோர் த ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். என்ன அவசரம் பழனிசாமி உனக்கு? ஏன் சண்டையெல்லாம் தூண்டுற கட்சியில் நீ? நீ கட்சியை கெடுக்கிறதுக்குனே வந்துட்ட, கட்சியை ஒழிக்கிறதுக்குனே வந்துட்ட, கட்சியில் அண்ணன் கூப்பிட்டு நீ சேர முடியாத நிலைமைக்கு வந்துட்ட பழனிசாமி. அப்புறம் மறுபடியும் ஏன் ஒரு கலவரத்துக்கு காரணமாகிற பழனிசாமி? வேண்டாம் பழனிசாமி, இது அம்மாவும் தலைவரும் உருவாக்கின இயக்கம் பழனிசாமி. உன்னுடைய வீட்டு இல்லை, நம்முடைய சொந்த சொத்து இல்லை. என்ன சிவி சண்முகம் லாங்குவேஜில் சொல்லணும்னா அப்பம் விட்டு சொத்து இல்லை. ஆகவே பொறுமை நிதானம், அதிமுக தொண்டர்களை அடித்து ரத்தம் சிந்துவதற்கு பழனிசாமி நீ காரணமிடாத, பொறுப்பாக நடந்துக்கோ. ஆகவே இதில் மாண்புமிகு தமிழக முதல்வர், இந்த நாட்டினுடைய உள்துறை ஹோம் மினிஸ்டர் நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி அண்டு எவ்ரி ஒன், ஐ ஆம் ஆல்ரெடி ஐ சென்ட் த மெயில் அனுப்பிச்சிட்டேன் இந்த டீட்டெயிலெலாம் போட்டு. ஆகவே இது பாதுகாக்கப்படும் என்று நினைக்கிறேன். அதிமுக ஒரு 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 விசாரணையில் இருக்கும் பொழுது அங்கே உள்ளே நுழைப்பவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்களை நுழைய விட்டு வேடிக்கை பார்ப்பது தர்மமும் நியாயமும் அல்ல, சட்டத்திற்கு புறம்பானது. அவருடைய கணக்கில் இருந்தால் தானே பிளவுபடுத்துறதுக்கு. ஏன்னா அதிமுக இருக்கிறது ஓபிஎஸ் அண்ணன் கையில் தான் இருக்குது, நாங்கள் அங்கே இருக்கோம். உதாரணமாக நல்ல கேள்வியை கேட்டீங்க, 4 மணி நேரமாக தாமதமாக பூலித்தேவனுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்து சேர்றார் தலைவர். என்னுடைய அனுபவத்தில் அம்மாவோட ரொம்ப காலம் இருந்தவன் நான், அம்மா கிட்ட பயின்றவன் நான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தவன் நான். அந்த வழியில் சொல்லணும்னு சொன்னால், அம்மாவிற்கு பின்னால் அப்படிப்பட்ட சிங்கரே இளைஞர்கள் ஒன்று திரண்டு வரவேற்ற காட்சியை நாங்கள் எல்லாம் பார்த்தோம். அங்கே வந்து வைத்தியலிங்க அண்ணன்,
அசந்து முடியாமல் வெளியே வந்துட்டார். மழை, மழையில் அப்படியே குற்ற மழை, எங்கே பார்த்தாலும் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் மக்கள் சேர்ந்து வரவேற்ற காட்சி இதுதான் நடந்தது சார். ஆகவே கட்சி எங்கிட்டு இருக்கு, அவர்கிட்ட இருந்தால் தானே அதை பிளவு பண்ண முடியும். ஆகவே அவருக்கு தெரியும், அவர்கிட்ட இல்லைன்றதால பிளவு பண்ண முடியாதுங்கிறதால.